சீதாராம். இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரரோட சித்தாசிரமம் வந்துட்டா அந்த இடம் ரொம்ப 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 நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பிக்னிக் வந்த மாதிரி அப்படி ஜாலியாக ராமரும் லக்ஷ்மணரும் பார்த்தாலாம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டும் காலம்பரை வந்து எழுந்து சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சு கையில வந்து வில்லம்போட வந்து நின்று இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாளாம். அதுக்கு விஸ்வாமித்ரர் பதிலே சொல்லலையாம். அவ ரெண்டு பேர் இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்கறச்சி மற்ற ரிஷிகள்லாம் வந்து இவர் மௌனவிரதத்தை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா. மௌனவிரதம்னா எப்படி இருப்பா அந்த காலத்துலன்னா, வாய திறந்து பேசவும் மாட்டா, கையால எழுதியும் காட்ட மாட்டா, கண்ணால வந்து ஜாடியும் காட்ட மாட்டா, கை அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஆக்ஷன் டம்ஷரட்ஸும் விளையாட மாட்டா. மௌனம்னா அவ வந்து தே டு நாட் ஸ்பீக், அவ்வளவுதான். ஆக்ஷன்ல கிடையாது, கண்ணில் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பேசணுங்கிற இந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுவே இல்லாம இருப்பா. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப கஷ்டம் அச்சீவ் பண்றது. பட் அந்த காலத்துல ரிஷிகள் அப்படி இருப்பா, நம்ம மகா பெரியவாவும் அப்படி இருப்பா அப்படின்னு நான் வந்து கதைகள்ல கேட்டிருக்கேன். இது மாதிரி மௌனத்துல இருக்கிறச்சு இந்த ரிஷிகள்லாம் சொன்னா, இன்னிலேருந்து வந்து ஆறு பகல் ஆறு ராத்திரி வந்து நீங்க இந்த இடத்த காக்கணும், ஃபுல்லா வந்து கார்ட் பண்ணணும். இந்த ராட்சசர்கள்லாம் எப்ப வேணா வருவா, வந்து இந்த அக்னி இருக்கு இல்லையா இதுல வந்து அசுத்தம் பண்ண ட்ரை பண்ணுவா, அதெல்லாம் பண்ண விடாம நீங்க ரெண்டு பேரும் வந்து காப்பாத்தணும் அப்படின்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் அப்படியே சுத்தி 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 அந்த ஆசிரமத்தை சுத்தி சுத்தி நடந்துட்டு கான்ஸ்டன்டா அஞ்சு நாள் அஞ்சு ராத்திரி ஆயிடுதான். இப்ப ராமர் சொன்னாரா லக்ஷ்மணர் கிட்ட, இன்னும் ஒரு நாள் ஒரு ராத்திரி ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இந்த இடத்த பாத்துக்கணும் லக்ஷ்மணா, ஏன்னா இது வந்து இப்பதான் வந்து அதாவது ஒன்னு பூர்த்தி ஆகர்ச்சே வந்து கலைக்கிறதுங்கிறது வந்து இந்த ராட்சசாலுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாம். அதனால வந்து இப்ப பூர்த்தி ஆக போறதுங்கிறச்சே தான் இன்னுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாலாம். திடீர்னு வந்து மேக கூட்டம் மாதிரி என்னவோ வந்துதான். அதே நேரத்துல இந்த அக்னியும் வந்து கண்ணா பின்னான சல சலன்னு ஆடிதான். உடனே எல்லாரும் வந்து இந்த ரிஷிகள்லாம் மேல பார்த்தாலாம். ஏன்னா அக்னி பகவான் வந்து அவெல்லாம் வரா அப்படிங்கறத வந்து அவரோட ஆட்டத்திலே வந்து அவர் காமிச்சாராம். அப்போ வந்து உடனே ரிஷிகள்லாம் மேலே பார்த்தாலாம். அதே நேரத்தில் வந்து ராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்துல வந்து இந்த மேக கூட்டம் மாதிரி இந்த ராட்சசால் வர்றதை அவ கவனிச்சாலாம். அப்போ ராமர் சொன்னாலாம், எனக்கு வந்து இப்போ இவாளை வந்து அழிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் மனசில் நினைச்சிருந்தாராம். அவர் என்ன பண்ணாரா, நேராக வந்து ஒரு மானவாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து, மனுவோட அஸ்திரம் தான் மானவாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம்னா அக்னியோட அஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ வந்து விஸ்வாமித்ரருக்கு இன்னொரு பேர் உண்டு, கௌஷிகன் பேர் அப்படின்னு ஒரு பேர். கௌஷியோட குலத்துல வந்தவர் கௌஷிகன். அது மாதிரி ஒரு ஒரு எந்த எந்த அஸ்திரம் அப்படிங்கிற பேர்ல இந்த வாயுவா அஸ்திரம் அப்படின்னா வாயுவோட அஸ்திரம் அப்படிங்கிறது வாயுவாஸ்திரம் அப்படின்பா. ஸோ இது வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து இப்படிதான் சேர்த்து அந்த இதை சொல்லுவா, பதத்தை சொல்லுவா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு மானவாஸ்திரத்தை எடுத்து ராமர் வந்து நேரா வந்து இந்த மாரீச்சனை அடிச்சா, அந்த மாரீச்சனை வந்து நூறு யோஜனை தூரம் நேரா அப்படியே தூக்கிண்டு போய் கடல்ல போட்டுதான் அந்த அஸ்திரம். இந்த மாரீச்சனுக்கு வந்து தன்னோட உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்து தப்பிச்சேன் போச்சேன்னு ஓடி போயிட்டாலாம். எப்ப வந்து நினைவு வந்ததோ அப்படியே ஏறி நேரா வந்து ஓடி போயிட்டாலாம். அப்புறம் சுபாகு நெக்ஸ்ட் வந்தானா, சுபாகு வந்து ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு சுபாவுகுவை கீழே தள்ளிட்டாலாம். பாக்கி இந்த ராட்சசால் எல்லாரையும் வந்து ஒரு இது பெருன ஒரு வாய்வாஸ்திரத்தை போட்டு எல்லாரையும் களைச்சி விட்டாலாம். இது மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து எல்லா ராட்சசாலையும் துரத்தி விட்டதுக்கப்புறம் அந்த பெரிய யஜ்யம் வந்து நிறைவேறித்தான். விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா, எல்லா ரிஷிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இவா வந்து இது மாதிரி அதை பாதுகாக்காம இந்த இது வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவெல்லாம் ரொம்ப வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான். அதுக்குள்ளேயும் அந்த ரிஷிகள்லாம் வந்து அடுத்த நாள் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து, நாங்கெல்லாம் வந்து மித்திலைக்கு போறோம், ஜனக மகாராஜாவோட அந்த பெரிய அந்த தனுஷ் இருக்கே அதை பார்க்க போறோம், நீங்களும் ராமலக்ஷ்மணால கூட்டின்னு வரையலா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலாம். அப்ப வந்து ஓஹோ இவா இதா ஹிண்ட் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரர், ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து இது மாதிரி போலான் இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் வரையலா அப்படின்னு விஸ்வாமித்ரர் கேட்ட உடனே,
நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்கா. அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவா பின்னாடியே கிளம்பினாலாம். கிளம்பின போது என்னாச்சா, முதல்ல விஸ்வாமித்ரர் அங்க இருக்கிற அந்த ஆசிரமத்தையும் அந்த மரங்களையும் அந்த காடையும் பார்த்து, அந்த வனத்துக்குன்னு ஒரு தேவதை, நம்ம இதுல வந்து எப்படின்னா ஒரு நதி அப்படின்னா அந்த நதிக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, ஒரு தேவதை இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரு மரத்தை பார்த்தா அந்த மரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கு, ஒரு உயிர் இருக்கு, ஒரு தேவதை இருக்கு. ஒரு மண்ணை பார்த்தா கூட அதுவும் வந்து ஒரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உயிர் இருக்கு அதுக்கு, அது ஒரு தேவதை. ஏன்னா பூமி மாத்தான்னு தானே நம்ம சொல்றோம். அது மாதிரி வந்து எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதை வந்து ஒரு சுவாமி அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ரெடிஷன். அது மாதிரியே வந்து அங்க இருக்கிற அந்த வனத்தை பார்த்து விஸ்வாமித்திரன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாராம். அந்த நேரத்துல நிறைய மிருகங்கள் வந்துதான். என்னெல்லாம் மிருகங்கள்னா யானை, புலி, சிங்கம், மயில், மான், இதெல்லாம் சேர்ந்து வந்துதான். யா எங்கேயானு வந்து யானையும் சிங்கமும் சேர்ந்து பார்த்துருக்கோமா? எங்கேயானு சிங்கமும் இதுவும் பெருன மானும் சேர்ந்து வந்து பார்த்துருக்கோமா? இந்த கேஸ்ல எல்லாம் சேர்ந்து வந்து விஸ்வாமித்திர கிட்ட வந்து நீங்க போகாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்ப வந்து தாத்தா பாட்டி ஊருக்கு கிளம்புறான்னா குட்டி குட்டி குழந்தை எல்லாம் போய் அவளோட பொட்டியெல்லாம் பிடிச்சிட்டு நீங்க ஊருக்கு போகாதீங்கோ, எங்களோடையே இருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை எல்லாம் வந்து கெஞ்சும். எதுக்கு நீங்க ஊருக்கு போகணும், இங்கேயே இருக்கலாமே அப்படின்லாம் நிறைய வீட்டுல இந்த குட்டி குட்டி குழந்தை எல்லாம் கொஞ்சம். அது மாதிரி இந்த குட்டி இந்த யானையும் இதுவும் வந்து லயனும் வந்து இது மாதிரி விஸ்வாமித்திரர் கிட்ட வந்து கேட்டுதான். அப்போ விஸ்வாமித்திரர் வந்து எல்லாத்துக்கும் தடவி கொடுத்து நான் வருவேன், சீக்கிரமே வருவேன், நீங்கெல்லாம் சமத்தா இருக்கும்னு சொல்லி தடவி கொடுத்துட்டு போனாலாம். அது எப்படி இதெல்லாம் சேர்ந்து வர முடியும் அப்படின்னா, இவாள்லாம் வந்து ஞானிகள் இல்லையா, இவா வந்து அந்த மிருகத்தோட தோலை மட்டும் பார்த்து இது இந்த மிருகம்னு பாக்குறவா கிடையாது. விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கிறவா, ராமர் மாதிரி கூட நான் சொல்லல, விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கிறவா அவ்வளோ ஞானிகள். அவெல்லாம் எப்படின்னா இந்த மிருகங்களை வந்து அதோட ஆத்மாவை பார்ப்பான். அதனால ஆத்மாங்கிறது பார்க்க கத்துன்ட்டா அப்ப எல்லாமே ஒண்ணுதான், மிருகமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். அதனால அவளுக்கு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண தெரியும். அவர் விஸ்வாமித்திரன், விஸ்வத்துக்கே மித்திரன் ஆயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேர்ல்ட்ல வந்து என்னெல்லாம் பீயிங்ஸ் இருக்கும், ஒரு ஒன்று ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்கா இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான டைகரா இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் பிறந்த ஒரு பேபியா இருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். தே டு நாட் டிஃப்ரென்ஷியேட். அது மாதிரி ஒரு நிலைமையில விஸ்வாமித்திரர் இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த அனிமல்ஸ்க்கெல்லாமும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க எல்லாம் சமத்தா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினாராம். அவர் கிளம்பிட்டு ஒரு இவெல்லாம் சேர்ந்து ஒரு நதிக்கரைக்கு வந்தாலாம். இது என்ன நதி, திருப்பி கங்கா நதி. கங்கா நதிக்கு வந்த உடனே ராமர் வந்து எனக்கு கங்கையோட கதையை சொல்றீங்களா, இந்த கங்கா எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்தா, இந்த கங்கையோட கதையை சொல்றீங்களா அப்படின்னலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் இப்ப திருப்பி கதை சொல்றார். அவர் சொல்ற இந்த ஹிமவான், அதாவது இந்த ஹிமாலயம் இருக்கு இல்லையா, இந்த ஹிமாலயத்தோட தேவதை ஹிமவான் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ஹிமவானுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் பிறந்ததான், ரெண்டு பொன் குழந்தைகள். ஒரு பொன் குழந்தை வந்து உமா, இன்னொரு பொன் குழந்தை கங்கை. அப்போ அந்த உமாவை வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, இந்த கங்கைக்கு கங்கையை வந்து இந்த தேவர்கள்லாம் எங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேலாம், எங்களோட தேவலோகத்துல நாங்க கங்கையை வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஹிமவானுக்கு ஒரு கவலையா இருந்துதான், பூலோகத்துல வந்து கங்கை இருந்தா தானே மக்களுக்கு நல்லது, இவா இப்படி கேட்கிறாளே அப்படின்னு வந்து ஒரு செகண்டுக்கு யோசனையா இருந்துதான். அதுக்கப்புறம் நினைச்சாலாம், இதுல என்ன இருக்கு, தேவர்களுக்கு தெரியாதா பூமியில வந்து மக்களுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு நினைச்சுட்டு, சரி கூட்டின்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லி கங்கையை வந்து நீ சமத்தா இருமான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம். இது மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து கங்கையே வந்து பூமியில இல்லாம இருந்தாலாம். அப்போ ஒரு காலத்துல என்னாச்சா, சகர சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி வந்து பூமிக்கு பூமியில வந்து அதாவது இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஒரு ராஜாவா இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு ஒரு வைஃப் கிட்டேந்து வந்து ஒரு குழந்தை பிறந்ததான். அந்த குழந்தை வந்து இந்த என்ன சொல்றது, வம்சத்தை வந்து அபிவிருத்தி பண்றதுக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அசமஞ்சன் ஒரு குழந்தை பிறந்ததான். இன்னொரு ஒரு குழந்தை, இன்னொரு ஒரு வைஃப்க்கு வந்து 60,000 சில்ட்ரன் பிறந்ததான். இப்போ இந்த அதுல என்னன்னா, இந்த 60,000 குழந்தைகள் இருக்கா இல்லையா, அவ வழியா வந்து இந்த வம்சம் வளராது. அதுதான் இது
கேசினி அப்படிங்கிற வைஃப் வழியா தான் வந்து இந்த அசமஞ்சன் பிறந்தான். இன்னொரு இது பெண்ண சுமதி அப்படிங்கிற வைஃப் வழியா இந்த 60,000 சில்ட்ரன் பிறந்தாலாம். இப்ப என்ன ஆச்சா, இந்த அசமஞ்சனுக்கு ஒரு பையன் பிறந்தானா, அவன் பேரு அம்சுமான் அப்படின்னு பேரான். இந்த அசமஞ்சன் நம்ம வீட்டுல எல்லாம் ரொம்ப தப்பா வந்து நம்ம பண்ணோம்னா, எங்கேயோ ஒரு மாதிரி உட்காந்துண்டு ஒண்ணுமே வேலை பண்ணாம இருந்தோம்னா வீட்டுல பெரியவாளா கூட திட்டி கேட்டிருக்கலாம், அசமஞ்சத்தனமா உட்காந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த அசமஞ்சன் ஏன் நம்ம அந்த பேர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். ஏன் அந்த திட்டு, அந்த பேருக்கு என்ன சிக்னிபிகன்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த அசமஞ்சன் ரொம்ப சேடஸ் தான். அவன் என்ன பண்ணுவானா, அந்த சரையு நதி கரை இருக்கு இல்லையா, இது இக்ஷ்வாக்கு வம்சம் தானே, அதே கோசல தேசம்ல தான் இருந்திருக்கணும். சோ அங்க வந்து சரையு நதி கரையில வந்து இந்த குட்டி குட்டி குழந்தை எல்லாம் இருக்கும்ல, அதை கொண்டு போய் அந்த நதியில வந்து போடுவானா. அந்த குழந்தை தத்தளிக்கும்ல, அது ஸ்விம் பண்ண தெரியாம, அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் எதுவும் என்ன பண்றதுன்னு தெரியாம, அதுக்கு தான் ட்ரவுன் ஆறோன்னு கூட தெரியாது அந்த குழந்தையில. அத்தனூண்டு குழந்தையெல்லாம் கொண்டு போய் போடுவானா, அது மாதிரி போட்டு அந்த குழந்தையில இது மாதிரி தத்தளிச்சுண்டு சாகிறத பார்த்து இவன் சந்தோஷப்படுவானா, எவ்வளவு மோசமானவன்ல. சோ அதை வந்து இந்த மக்கள் வந்து போய் அந்த ராஜா கிட்ட, யாரு நம்மளோட சகர சக்கரவர்த்தி கிட்ட போய் இது மாதிரி எல்லாம் இந்த அசமஞ்சன் பண்றான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலாம். உடனே அந்த ராஜாக்கு கோபம் வந்து இந்த அசமஞ்சனை வந்து நாடு கடத்திட்டாலாம், நீ ஃபாரஸ்டுக்கு போ, நீ இந்த நாட்டிலேயே இருக்க லாய்க்கு இல்லைன்னு சொல்லி ஹி வாஸ் சென்ட் அவே இன் எக்ஸைல். அதை ஆனா என்ன, கம்ப்ளீட் எக்ஸைல், இட்ஸ் நாட் லைக் ஓகே இவ்வளோ 5 வருஷம் கழிச்சு திருப்பி வா, அப்படியெல்லாம் கிடையாது. ஹி வாஸ் சென்ட் இன் டு கம்ப்ளீட் எக்ஸைல், தட் வாஸ் அ பனிஷ்மெண்ட் கிவன் டு ஹிம். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ராஜா சகர சக்கரவர்த்தி வந்து ஒரு அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும்னு டிசைட் பண்ணாராம். நான் சொன்னேன் இல்லையா, அஸ்வமேத யஜ்யம்னா அந்த அஸ்வம் எங்க வேணா போகும், பின்னாடியே ஒரு ஆர்மி போய் அந்த அஸ்வத்தை வந்து யாரும் தடுக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய அந்த ஆர்மி போச்சான். போனா த டீர்னு வந்து இந்த அஸ்வம் வந்து காணாம போயிட்டான். என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலா இந்திரன் வந்து இந்த அஸ்வத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டலாம். அப்போ மறைச்சு வச்சுட்டான் இந்திரன் வந்து இருந்தார். எதுக்காக இந்திரன் இது மாதிரி வேலையெல்லாம் பண்றா அப்படின்னா, ஒண்ணு வந்து இப்ப வந்து யாருக்கு வந்து தே ஆர் நாட் சப்போஸ் டு கெட் பூன், அவளுக்கு கிடைச்சதுன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். யார் யார்கிட்ட என்னென்ன பவர் இருக்கணும்னு இருக்கு இல்லையா, ஸ்பைடர்மேனோட மூவில வருமே, வித் கிரேட் பவர்ஸ் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு, அதுதான் விஷயம். ஸோ இஃப் ஐ ஹாவ் தி பவர் ஆஃப் பிகமிங் அ சீஃப் மினிஸ்டர், தென் ஐ ஷுட் ஆல்சோ ஹாவ் தி கேப்பபிலிட்டி டு டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பீங் அ சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பதவிங்கிறது இட்ஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டருங்கிறது வந்து ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மோர் தேன் அ பவர். ஸோ அது வந்து தெரியாம நிறைய பேர் வந்து தே ஜஸ்ட் ஃபேன்சி பிகமிங் அ பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர். அதுல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது எவ்வளோ வந்து மக்களை பார்த்துக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்றதில்ல. அது மாதிரி இந்த அஸ்வமேத யஜ்யம் இதெல்லாம் பண்ணா there are certain powers that இந்த ராஜாக்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பவரை வந்து இந்த ராஜா கரெக்டாக யூஸ் பண்ணலாம் மாட்டாலாம்னு தெரியாது. ஸோ தே அவளை வந்து இது மாதிரி தே ஆர் ஃபார் தட் மேட்டர் வந்து சில ரிஷிகள் வந்து சில தபஸ் பண்ணி பெரிய 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 பவர்ஸ் வந்து அட்டைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த பவர்ஸில் வந்து தே பிகம் வெரி என்ன சொல்கிறது, அப்சஸ்ட் அபவுட் தி பவர்ஸ். இப்போ வந்து சில பேருக்கு வந்து இப்போ ராமகிருஷ்ணர் கதையில் ஒன்று வரும், ராமகிருஷ்ணர் பாக்குறதுக்கு வந்து ஒரு யாரோ ஒரு ரிஷி வந்தாராம். வந்துட்டு ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரா, இந்த போட்ல ஏறி அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணி போனாராம். இந்த ரிஷி பக்கத்துலயே வந்து இந்த தண்ணி மேலேயே நடந்து வந்தாராம். வந்துட்டு என்ன நீங்க பெரிய இவர்னு கேள்விப்பட்டேன், போட்ல வந்து கிளம்பி போட்ல போய் வந்து உட்காந்து போறேன் அப்படின்னாலாம் ரிஷி. அப்ப ராமகிருஷ்ணர் கேட்டாலாம், நீங்க 12 வருஷம் தபஸ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், போயும் போயும் 10 பைசாவை வந்து சேவ் பண்றதுக்காக தபஸ் பண்ணேன் அப்படின்னாலாம். ஸோ இந்த வாட்டர் மேல நடக்கிறதுங்கிறது ஒரு சித்தி, ஹி ஹாஸ் காட் இட் த்ரூ ஹிஸ் தபஸ், தேர் இஸ் நோ குவஸ்டன்ஸ் ஆஸ்க்ட். பட் அது எதுக்கு யூஸ்ஃபுல், 10 பைசாவை சேவ் பண்றதுக்கா ராமகிருஷ்ணர் கேட்கிற மாதிரி இல்ல, இட் இஸ் ஃபார் அதை வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாம இன்னும் நிறைய நம்ம தபஸ் பண்ணி சுவாமியை அடையணுங்கிறதுக்காக தான் வந்து ரிஷிகள் தபஸ் பண்ணுவார். ஸோ இந்த பவர் வந்த உடனே என்னாச்சு, இந்த ரிஷி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டார். ஸோ இது மாதிரி வந்து இந்த பவரை மிஸ்யூஸ் பண்றது இல்ல வேற தப்பான பவர் கொடுத்து அவளை டிஸ்ட்ராக்ட் பண்றது இதெல்லாம் இந்திரன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ தட் தே டோன்ட் பிகம் வெரி பவர்ஃபுல் அண்ட் தே டோன்ட் என்ன பிகம் லைக் அ ராட்சசன்.
அதுக்காக தான் வந்து இந்த இந்திரன் வந்து இதெல்லாம் பண்றது. ஸோ இட்ஸ் யூஸ்வலி மிஸ் இன்டர்பிரேட்டட் தட் இந்திரனுக்கு வந்து பொறாம, இவெல்லாம் வந்து தபஸ் பண்ணி ஏதானு வந்து அவளுக்கு பவர் கிடச்சிடும்னு வந்து அவளுக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் யூஸ்வலி மிஸ் இன்டர்பிரேட்டட். ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் ரங்கன்ஜி வந்து அவர் என்ன சொல்வார், டாக்டர் ரங்கன்ஜின்னு சொல்லிட்டு வெபோலும் நடத்துறவர், அவர் சொல்ற ராமாயணம் தான் எனக்கு வந்து இட் இஸ் லைக் தி பெஸ்டஸ்ட் ராமாயணம் ஐ எவர் ஹர்ட் ஆன் அர்த். அவர்கிட்டே நிறைய நான் கத்துருக்கேன். அந்த அவர் சொல்ற இதுல என்னன்னா, இந்த தேவதைகள் வந்து அவாதான் வந்து எந்த ஒரு என்ன சொல்றத யார்கிட்டயும் வேறுபாடே கிடையாது. காத்து வந்து ஃபேரா இருக்கிறவங்க கிட்டதான் அடிப்பேன், டார்க்கா இருக்கிறவங்க கிட்ட அடிக்க மாட்டேன், நான் வந்து இவா கிட்டதான் வந்து இது பெரு நல்லா அடிப்பேன், இவா கிட்ட வந்து கம்மியா அடிப்பேன், இல்லாட்டி வந்து வெயில் நான் இவா மேல நிறைய படுவேன், இவா மேல கம்மியா படுவேன், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நேச்சர் வந்து நம்மளோட நேச்சர்ல ஒரு ஒருத்தரும் தான் நமக்கு தேவதாஸ். சூரிய தேவதை, சூரிய தேவதை, வாயு தேவதை, வருண தேவதை, தண்ணி வந்து பீச்ல போய் நின்னா எல்லார் மேலயும் தான் படுறது. யார் மேல படாம இருக்கு, யாரும் நினைக்காம இருக்கு, யாரும் நினைக்கிறது. ஸோ இந்த தேவதைகளுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனுமே கிடையாது. அவளுக்கு பொறாமங்கிறது இருக்கவே முடியாது, பிகாஸ் அதெல்லாம் மிஞ்சு போனாதான் அங்க தேவதையா வந்து அங்க போய் இருக்க முடியும். அதனால யாரான இந்த இந்திரனையும் மற்ற தேவதைகளையும் வந்து நிந்த பண்ணா அட்லீஸ்ட் காதல வாங்கிக்காம இருக்கலாம், நம்ம அதை பத்தி இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கலாம். ஸோ இங்க வந்து இந்திரன் வந்து இந்த அஸ்வத்தை வந்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டார். இப்ப என்னாச்சா, ஃபுல்லா வந்து எல்லா அந்த 60,000 புத்திரர்கள் இருக்கா இல்லையா, அவ எல்லாரும் போய் ஒரு பெரிய ஆர்மி போய் நாங்க தேடுறோம்னு சொல்லிட்டு போய் ஃபுல் ஏர்த்தை தோண்டி போட்டு எங்க பார்த்தாலும் ஏர்த்தை தோண்டி போட்டு எங்க வேணாலும் போய் மக்கள் இருக்கா, இது ஒரு வில்லேஜ், இது ஒரு ஃபாரஸ்ட், எதுவுமே பார்க்காம அப்படியே தோண்டிண்டே போனாலாம், தோண்டிண்டே போய் இங்க போய் அங்க போய் அங்க போய் இங்க போய் எல்லாத்தையும் தேடிண்டே போனாலாம், ஒரு இன்ச்சு கூட விடாம எல்லாத்தையும் தோண்டி போட்டு தேடி இருக்கா. இவா இந்த ஹார்ஸ் கிடைக்கவே இல்லை. நாகலோகத்துல போய் அங்க நாகலோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ட்ரபிள் பண்ணி எல்லாம் பண்ணி இவெல்லாம் வந்து போய் தேடி இருக்கா. தேடி 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 இந்த நம்மளுடைய இது வந்து 4 திக்கஜங்கள்னு சொல்லிட்டு இருக்கு, அஷ்ட திக்கஜங்கள்னு இருக்கு. 8 திக்கிலையும் வந்து யானைகள் வந்து புடிச்சுட்டு இருக்கு. அந்த யானைகளை வந்து அவ தோண்டி 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 போய் அந்த யானைகளையும் பார்த்துருக்கா. அந்த யானைகளை பார்த்துட்டும் அவகிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு மரியாதையா கேட்காம ஒரு நமஸ்காரம் சொல்லாம அவ பாட்டு போயிட்டே இருந்திருக்கா. போய் 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 அவ ஃபைனலா ஒரு இடத்துக்கு போன அந்த இடத்துல கபில மகரிஷி அவர் வந்து தபஸ்ல இருந்திருக்கார். அந்த தபஸ்ல வந்து அந்த குகை பக்கத்துலயே வந்து அங்க அந்த இது இருக்கு, குதிரைய பார்த்திருக்கா, அந்த அஸ்வத்தை பார்த்திருக்கா. இப்ப பார்த்த உடனே இந்த 60,000 பசங்களும் ஓ இவன் தானா அந்த திருடன், பாரு எங்க எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து அவரை வந்து வெட்டுறதுக்காக கையில இருக்கிற வெப்பன்ஸ் எடுத்துன்னு ஓடி வந்த உடனே அந்த கபில மகரிஷி ஒரு ஹூங்காரம் பண்ணாராம். ஹூங்காரம்னா என்னன்னா ஹூ அப்படின்னு வந்து அந்த தபசக்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சவுண்ட் பண்ணா அதுல அத்தனை 60,000 பீப்புளும் வந்து அவ வந்து அப்படியே வந்து ஆஷஸா மாறி போயிட்டாலாம். இப்போ இவா போனவா இவாலும் வரலையேன்னு சொல்லிட்டு இந்த சகர சக்கரவர்த்திக்கு ரொம்ப சேட் ஆயிட்டான். சோ நம்ம இது என்னன்னா இந்த ஒரு ஒரு இது ஆரம்பிச்சா ஒரு யஜ்யம் ஆரம்பிச்சா அது பூர்த்தி பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பூர்த்தி பண்ணாட்டி அதை கம்ப்ளீட் பண்ணாட்டி அதுக்கு வந்து என்ன சொல்றது சர்டன் அதாவது ஒரு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அது வந்து அந்த பாவத்துக்கு பயந்து இந்த யஜ்யம் பண்றதுக்கு முன்னாடியே சாதாரணமா வந்து ஜாதகம் பார்த்து இவா அவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாளான்னு இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்து பாலாம். ஸோ இந்த கேஸ்ல வந்து இவருக்கு இந்த பயம் வந்துடுது, இந்த சக்கர சக்கரவர்த்திக்கு நம்மளால இந்த அஸ்வம் இல்லாம இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ண முடியாது, என் பசங்களையும் காணுமேன்னு கவலை வந்துடுது. அப்போ அம்சுமான் வந்து நான் போய் தேடின்னு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அவருக்கு தேடுறது ரொம்ப ஈஸியா இருந்ததுதான், இவா தான் போற வழியெல்லாம் தோண்டி போட்டுன்னு போயிருக்காளே, இதை விட என்ன வேணும் இவாருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே போயிட்டே இருந்தா இங்க இந்த அஷ்டதிக் கஜங்களை இவரும் பார்த்தாலாம். பார்த்த உடனே இவர் நமஸ்காரம் பண்ணி, நான் வந்து அசமஞ்சனோட புத்திரன், எனக்கு வந்து இந்த குதிரையை தேடி வந்திருக்கேன், என்னோட சித்தப்பாக்கள்லாம் இந்த பக்கம் வந்தாலாமே, எங்க போனா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, உங்களால வந்து எனக்கு கைட் பண்ண முடியுமான்னு ரொம்ப பணிவா கேட்டாலாம். அப்போ இந்த யானையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவ இது மாதிரி தேர் ஒரு பெரிய ஒரு ஹேவக்கே கிரியேட் பண்ணிட்டு போயிட்டா பாரு இந்த இடத்தெல்லாம். அவளுக்கு வந்து நிறைய பேர் வந்து
தே ஹவ் கர்ஸ் தெம். அதனால என்ன ஆச்சுன்னா, இவா போய் அங்க போய் இது பண்றதுக்குள்ள தேவர் பேர்ன்ட் இன் டு ஆஷஸ் அப்படிங்கறத சொல்லி இந்த பக்கமா போங்கோ அந்த அஸ்வம் கிடைக்கும்னு சொன்னபோது சரின்னு அந்த கபிலரோட ஆசிரமம் கிட்ட போய் அந்த ஹார்ஸை எடுத்துட்டு கபில மகரிஷியை பார்த்து கபிலருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் இந்த ஹார்ஸ் எடுத்துன்னு போலாமான்னு கேட்டுட்டு கிளம்பினாராம். அப்ப கபில மகரிஷி சொன்னாலாம், உங்க சித்தப்பாக்களுக்குலாம் நல்ல கதி வேணும்னா கங்கையால வந்து இந்த கம்ப்ளீட்டா இந்த ஆஷஸ் எல்லாத்தையும் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சரி அப்படின்னு அவர் கேட்டுன்னு வந்தார். வந்துட்டு என்னாச்சு, வந்து அவ அப்பா கிட்ட வந்து சொல்லி தாத்தா கிட்ட வந்து சொல்லி இந்த யஜ்ஞத்தை ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணா. அவ தாத்தாக்கு வந்து எங்க இந்த கங்கையை கூட்டின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது முடியாத காரியம்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அடுத்தது இந்த அம்சமானாலையும் எதுவும் பண்ண முடியல, அவரோட புள்ள திலீபனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சோகம் வந்து அவளோட குடும்பத்துல அது இருந்துட்டே இருந்தது. அடுத்தது வந்து பகீரதன். பகீரதன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ரொம்ப சின்ன வயசுலயே தன்னோட மினிஸ்டர்ஸ் கிட்ட, நீங்க இந்த நாட்டை பார்த்துக்கோங்கோ, நான் போய் என்னோட முன்னோர்களை வந்து கரையேத்திட்டோ அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணி அவர் வந்து பிரம்மா முன்னாடி வந்து, ஹே ராஜரிஷி, நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து கேட்டார். அப்ப வந்து என்னோட முன்னோர்களான நிறைய 60,000 வந்து தாத்தாக்கள் வந்து இது மாதிரி பொசுங்கி ஆஷஸா கடக்கா, அவளை வந்து கங்கையை வச்சு கரையேத்தணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான். சரி, நான் வந்து ஒரு கண்டிப்பா வந்து நான் உனக்கு அந்த வரன் கொடுக்குறேன், கங்கை வருவா பூமிக்கு, ஆனா அதுக்கு கங்கை வந்து நேரா தேவலோகத்துல இருந்து கொட்டினானா பூமி வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும், அது மாதிரி ஆயிடும். ஏன்னா கங்கைக்கு அவ்வளவு ஃபோர்ஸ் உண்டு. அதனால சிவனை குறிச்சு தபஸ் பண்ண, சிவன் வந்து அவரோட ஜட்டாபாரத்துல வந்து அவரை வச்சுட்டு அப்புறம் கீழ அனுப்பினா அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளால பேர் பண்ற மாதிரி இருக்கும் பூமியில அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் வந்து தபஸ் வந்து சிவனை நோக்கி பண்ணாலாம். இப்ப கங்கை என்ன நினைச்சாலாம், எனது இந்த சிவனோட முடிய தாண்டி நான் போனாதான் பூமியால தாங்க முடியுமா, இந்த சிவன் வந்து என்ன அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார் அவரோட தலையும் சேர்த்து அடிச்சுன்னு போறேன்னு சொல்லிட்டு வந்து சடர்ன்னு வந்து இறங்கினாலாம். சிவனுக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன நினைச்சாலும் தெரியும் இல்லையா, ஒரு டிராப் கூட தண்ணி வெளில வரல, எல்லாம் அவரோட ஜட்டாபாரத்துக்குள்ளேயே, அவரோட ஹேர் வந்து அப்படி மேட்டடா இருக்கும் இல்ல, அவ்வளோ பெருசா இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா உள்ள மாட்டின்ட்டாலாம், ஒரு டிராப் கூட வெளில வரலையா. அப்போ பகீரதன் திருப்பி வந்து தபஸ் பண்ணி சிவன் சரின்னு சொல்லி ஒரே ஒரு அலக்கத்தை, ஒரே ஒரு 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 அந்த ஹேர் ஸ்ட்ராண்டை இப்படி நகர்த்தினாராம், அதுல இருந்து கங்கை கொட்டுறாளாம். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பிரவாகமா ஓடுற கங்கை. அது மாதிரி வந்து அந்த கங்கை வந்து கொட்ட ஆரம்பிச்சு இந்த பகீரதன் வந்து தன்னோட தேர்ல முன்னாடி போக போக பின்னாடி கங்கை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலாம். சில இடத்துல பார்த்தேன்னா அவ துள்ளி குயிச்சுன்னு குட்டி பொண்ணு மாதிரி சும் 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 சும்னு குயிச்சுன்னு இருவான். சில இடத்துல பார்த்தா சிவன் இப்போதானே வந்து என்னை வந்து இது மாதிரி வந்து ஹீ டாட் மீ அ லெசன், நான் வந்து குவைட்டா போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குவைட்டா வருவா. இதை வந்து நம்ம ரிஷிகேஷ்லேருந்து மேலே போனோம்னா ஒரு இடத்துல வந்து இதை பார்க்கலாம். தேவப்ரயாக் அப்படிங்கிற ஊர்ல வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தேன்னா இன்னமும் யூ கேன் சீ தட், ஒரு பக்கம் வந்து சின்ன பொண்ணு மாதிரி துள்ளி குயிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா, அந்த இடம் பார்த்தா வாட்டர் வார்மா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு குவாய்டா ஒரு சைலண்டா ஒரு கார்பெட் மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பா. இது 2 மீட்டர் இடம் தான் வந்து தேவப்ரயாக். இந்த குவாய்டா கார்பெட் மாதிரி மூவ் பண்ணின்னு வரா இல்லையா, அவதான் அலக்கநந்தா, அதாவது சிவனோட அந்த அலக்கபாரத்திலேருந்து கொட்டி வரவா. ஃபுல்லா கர்வம் அடங்கி குவாய்டா கார்பெட் மாதிரி வருவா. ஆனா குவாய்டா கார்பெட் மாதிரி வராங்கிறதுனால கரன்ஸ் இல்லாம இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங் கரன்ஸ் அங்க. அங்க போனா அங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுவா, பக்கத்துல போகாதீங்கோ பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பா. பிகாஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், அந்த மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப 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 டேஞ்சரஸ். ஸோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம், போகாம இருக்கவே கூடாது, எல்லாரும் லைஃப்ல பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. அங்க போனா இந்த பகீரதனை கண்டிப்பா ஸ்மரிச்சுக்க வேண்டிய இடம். சோ இது மாதிரி வந்து பகீரதன் பின்னாடி போனா எல்லா ரிஷிகள் எல்லாரும் வந்து பூமிக்கு வந்துட்டா, கங்கை பூமிக்கு வந்துட்டான்னு போய் 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 ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சிட்டலாம். ஸ்நானம்னா போய் தலை குளிக்கிறது. சோ அது மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. எல்லா பூமி ஃபுல்லா வந்து சந்தோஷமா எடுத்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அனிமல்ஸும் வர ஆரம்பிச்சிருத்து, பட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா, எல்லாம் நடந்துட்டு இருந்தது.
இது மாதிரி ஒரு ஜாயஸ் மோமெண்ட்ல என்ன ஆச்சா, ஒரு பக்கமா போயிட்டு இருந்தாலா இந்த இவர் பெண்ண பகீரதன், அதை தாண்டி இந்த கங்கை வந்து ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு ரிஷி உட்கார்ந்து ஒரு ஏதோ ஒரு அக்னியை மூட்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு யாகம் என்னமோ பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த அந்த அக்னிக்குள்ள போய் குதிச்சாலாம் இந்த கங்கை. இந்த ரிஷிக்கு வந்ததே கோவம், அந்த கங்கையை ஃபுல்லா எடுத்து அப்படி குடிச்சிட்டார், ஒரே வாயில ஃபுல் கங்கையை குடிச்சிட்டார். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த தீன் பகீரதன் பின்னாடி தண்ணியே காணும், கங்கையே காணும், எங்க பண்ணா எங்க பண்ணான்னு தேடுறாரா பகீரதன். அப்போ இந்த தேவர்கள் எல்லாரும் வந்து இந்த பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, பிளீஸ் அவளை விட்டுருங்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த முனிவர் தன்னோட காதை வந்து இப்படி குடைஞ்சாராம். நம்மளாம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு இருந்தா கண்ணில் காதில் தண்ணி இருந்தா இப்படி நம்ம காதை குடைஞ்சா இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 2-3 டிராப்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி அவரோட காதுலேருந்து ஃபுல் கங்கையே வெள்ள வந்தாலாம். இந்த ரிஷி பேரு ஜான் ஹூ அப்படின்னு பேரு. அவரோட காதுலேருந்து வந்ததுனால ஜான் ஹவி அப்படின்னு வந்து கங்கைக்கு ஒரு பேர் வந்தது. அப்படியாக வந்து 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 ஃபைனலா அந்த இது பெண்ண அவரோட முன்னோர்கள்லாம் இன்னும் அந்த ஆஷஸா இருக்கா இல்லையா, அவ எல்லாரையும் வாஷ் பண்ணிட்டு போய் ஃபுல்லா சாகரமா ஃபுல்லா வந்து நம்ம வேர்ல்டே ரொப்பினாலாம் இந்த கங்கை. அப்போ இந்த பிரம்மா சொன்னாராம், உன் பின்னாடி பொண்ணு மாதிரி உன்னோட பொண்ணு மாதிரி உன் பின்னாடி வந்தா இல்லையா இந்த கங்கை, அதனால அவளுக்கு பாகீரதி அப்படின்னு ஒரு பேரு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சொல்லிட்டு சொன்னாலாம், இந்த பிரம் இந்த உங்களோட முன்னோர்களான இந்த பாகீரத்தினால உங்களுக்கு நம்ம பூமிக்கே வந்து கங்கை கிடைச்சது, இதை நினைச்சுண்டு மனசுல வந்து இதை நினைச்சுண்டு நீங்க எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்ரர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொன்னாலாம். அக்கார்டிங்லி அவ ரெண்டு பேரும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டும் போய் அன்னைக்கு நைட்டு தாச்சி தூங்கினாலாம். அதோட இன்னையோட கதை ஆச்சு. சீதாராம்.